நம்ம சில பேர் அடிக்கடி கேட்டுக்கொண்டிருந்த ஒரு கேள்விதான் காசாவில் வந்து ஹமாஸ் இருக்கிறாங்க அல் குதுஸ் இருக்கிறாங்க காசா பகுதியில் அந்த சுதந்திர போராளிகள் அதற்காக போராடுகிறார்கள்ங்கிறது ஓகே இந்த யாசர் அரபாத்தினுடைய பிஏ இருக்கிறாங்களா இல்லையா யாசர் அரபாத்தினுடைய பாலஸ்தீன அத்தாரிட்டி இருக்கிறாங்களா இல்லையா இவங்க இவர்களுடைய ஃபத்தாகு கட்சி அவங்கெல்லாம் ஆரம்பத்தில் ஆயுதம் தூக்கிக்கிட்டு இருந்தாங்களே பிறகு ஆயுதத்தை விட்டுவிட்டு அவங்க ஜனநாயகத்துக்கு வர்றேன்னு சொல்லி வந்தாங்களே அந்த அதாவது ஆஸ்லோ உடன்படிக்கையில் அவங்கள தலையை தடவி நீ வந்து இதுக்கு வந்திருப்பா சொல்லி என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டால் முழு பாலஸ்தீனத்தை நாசமாக்கின ஒரு உடன்படிக்கைன்னு வச்சுக்கிறீங்களேன் அந்த உடன்படிக்கைக்கு தான் இந்த நிலையெல்லாம் ஏற்பட்டது அப்படி இருக்கும்போது வெஸ்ட் பேங்கு ஜெருசலம் உள்ளிட்ட பகுதிகளில் இப்போ அதாவது பாலஸ்தீனத்திற்கென்று ஏதாவது ஒரு பாதுகாப்பு படை இருக்குதுதா என்று கேட்டிங்கன்னா இருக்கிறாங்க இவங்க தான் பாலஸ்தீனத்தினுடைய நேஷனல் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க தேசிய பாதுகாப்பு படைன்னு சொல்லுவாங்க இவங்களும் துப்பாக்கி பாயிண்ட்லாம் வச்சுருப்பாங்க பாதுகாப்பு படையில் வச்சுக்கிறவங்க வாங்க ஆனா பொதுவாகவே இவங்க எதை வச்சுக்கிட்டு இருந்தாலும் இவங்க யாருட கமெண்ட்டுக்கு கீழே ஒர்க் பண்ணுவாங்கன்னா இஸ்ரேலுடைய கமெண்ட்டுக்கு கீழ வொர்க் பண்ணுவாங்க சுருக்கமா நம்ம பாசல சொல்றதா இருந்தால் இந்த குரூப்பும் சூனக்கி குரூப் தான் இவங்களும் என்னன்னா அப்பாஸ் வந்து பெரிய பெரிய ஷூவான இவங்க இவங்கெல்லாம் அப்பாஸுடைய ஷூவான குவா இங்கேன்னு வச்சுக்கிறோங்களேன் அங்கே இருந்துக்கிட்டு மேல இருந்து அப்பாஸுக்கு காசை கொடுப்பான் இஸ்ரேல் வந்து கா வெளிப்படையாது நான் சும்மா அந்த கருத்துக்கு யூதன் காசில் ஒர்க் பண்ணுறான்டலாம் நான் சொல்லலை வெளிப்படையாகவே இஸ்ரேலும் மஹமூத் அப்பாஸுக்கு ஃபன் பண்ணுறாங்க அமெரிக்கா பண்ணுறாங்க நான் சொல்கிற மாதிரி நீ கேட்டுக்கப்பா அப்படின்னு சொல்லி அதனால தான் சொல்கிறாங்க இப்போ கூட நீயே இருந்துக்க ரெண்டு பக்கத்துக்கு நாங்கள் ஒன்று பார்த்துக்குறோம் ஏன்னா தெரியுமில்ல இவங்கெல்லாம் என்னன்னு கேட்டால் இந்த சொகுசுக்கு ஆசைப்பட்ட தலைவர்கள் அந்த மாதிரி அந்த லிஸ்டில் தான் இந்த மஹமூத் அப்பாஸ் எல்லாம் வருவாப்பில் அந்த மஹமூத் அப்பாஸ் வந்து பெரிய பெரிய ஷூவான குவாப்பில் இவங்க எல்லாம் போய் அந்த ஆள் ஷூவை நக்குவாங்கன்னு வைங்களேன் இந்த குரூப்புக்கு இப்போ அமெரிக்கா நம்ம மூணு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம் அமெரிக்கா புதிய சூழ்ச்சியோ வளையொண்ட பின்றாங்க சூழ்ச்சி என்னென்னு கேட்டால் இந்த ஃபோர்ஸ் இவங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த ஃபோர்ஸுக்கு அமெரிக்கா மீண்டும் அமெரிக்காவை பயிற்சி கொடுத்து இவங்களோட சேர்த்து எகிப்தினுடைய ஃபோர்ஸஸையும் கொண்டு வந்து ஜோர்தானுடைய செய்யம் கொண்டு வந்து நாங்க பாலஸ்தீன அத்தாரிட்டிக்கு கீழேயே காசாவையும் தந்துடுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சுவார்த்தைக்கு போகிறாங்களாம் அப்படி கொடுத்தா என்னாகும் இவங்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஹமாசுக்கும் இடையில மீண்டும் சண்டை ஆரம்பித்தா அது உள்நாட்டு சண்டையாக மாறிவிடும் இவங்களுக்கு தேவை என்னன்னு கேட்டால் இப்போ ஹமாஸை ஹமாசோடு இவர்களை மோத வைக்கிற இந்த சூழ்ச்சிக்கு இவர்கள் ஒன்று போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இதே நேரத்தில் எகிப்தினுடைய படையும் ஜோர்தானுடைய படையும் வந்து அவங்களோடையும் ஹமாசு சண்டை பிடிக்க வேண்டிய நிலைமை வந்துச்சுன்னு சொன்னால் உள்நாட்டு ஓர் பக்கத்து முஸ்லீம் நாடுகளுடனான ஓராக மாத்துகிற ஒரு சூழ்ச்சி செய்தியை தற்போது மிக தெளிவாகவே அமெரிக்கா பின்னிக் கொண்டிருக்கிறது இந்த சூடக்குகிற இந்த இந்த தலைவர்கள் குறிப்பாக மஹமூத் அப்பாஸ் போன்றவர்கள் எல்லாம் இதற்கு தலையசைத்து விட்டார்கள் என்று சொன்னால் மீண்டும் ஒரு பெரிய ஒரு ஆபத்து தான் பாலஸ்தீனத்துக்கும் இருக்கிறதே தவிர சுதந்திரம் கிடைக்கும் என்கிற அந்த வாசல் மூடப்பட்டுவிடும் இவர்களை வைத்தே சுதந்திரத்துக்குரிய வாசலை இவர்கள் மூடி விடுவார்கள் மிக தெளிவாக அப்படி ஒரு காரியத்தை அவங்க பார்க்கிறாங்க நம்ம புரிஞ்சுக்கிறோம் இவங்க தான் அவைங்கிறத தெரிஞ்சுக்கிறீங்க